எஃப்னா தமிழ் டிவியின் பிரதான செய்திகள். இன்று 30ஆம் தேதி 6ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. நாட்டை குழப்ப இந்த அச்சுறுத்தலுக்கும் பதிலடி கொடுக்க இராணுவம் தயார். தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுத போராட்டம் மீண்டும் உயிர் பெற வாய்ப்பில்லை. அவ்வாறான ஆயுத போராட்டம் ஒன்று உருவாக ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை. ஆனால் முயற்சிகளை எடுக்க முடியும் என்ற சந்தேகம் இம்மத்தியில் உள்ளது என்று இராணுவ தளபதி சுவேந்திர சில்வா குறிப்பிட்டுள்ளார். 2020 பொது தேர்தலின் உத்தியபூர்வமான முடிவு ஆகஸ்ட் 6ஆம் தேதி மாலை 4 மணிக்கு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்று தேர்தல் ஆணையாளர் மகிந்த தேசப்பிரிய குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியினால் ஏனைய சவால்களை இலகுவாக முறியடிக்க முடியும். பிமல் வீரவன்ச. வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த முடிந்த ஜனாதிபதிக்கு ஏனைய சவால்களை இலகுவாக முடிக்க முடியும் என்று அமைச்சர் பிமல் வீரவன்ச குறிப்பிட்டுள்ளார். இறுதி வரை எமது அமைச்சர் அனுசா சம்பளம் பெற்றார். திருமணத்தின் பெண் கணவனின் பெயரையே பாவிக்க வேண்டும். ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியிருக்கின்றார். எனது அமைச்சின் மூலம் இறுதிவரை சம்பளம் பெற்றவர் அனுசா. அவ்வாறு சம்பளம் பெற்றுவிட்டு இன்று தனித்து செயற்படுகின்றார் என்று மலிக மக்கள் முன்னணியின் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளருமான முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். சிறுநீரக நோயாளிகளுக்கான கொடுப்பனவில் வடக்கில் மாவட்டங்கள் தோறும் வேறுபாடு. சிறுநீரக நோயாளிகளுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவில் வடக்கில் உள்ள மாவட்டங்களில் பெரும் வித்தியாசம் உள்ளதை ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் உமாச்சந்திர பிரகாஷ் குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளில் சரணடைவில் தொடர்பை கொண்டிருந்த கஜேந்திரகுமார் உண்மையை வெளிப்படுத்த வேண்டும். ஸ்ரீதரன். தமிழர்களை சுவேந்திர சில்வாவின் வாக்குமூலத்தை கருத்தில் கொண்டு உண்மைகளை கண்டறிய வேண்டும் என்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் யாழ் மாவட்ட தேர்தல் வேட்பாளருமான சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக விடுதிகள் தொற்று நீக்கல். யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் விடுதிகளுக்கு தொற்று நீக்கும் பணியில் இராணுவத்தினர் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படை நிறைந்து இன்று மேற்கொண்டிருக்கின்றார்கள். பாடசாலையை மீள ஆரம்பிப்பதற்கு முன்னோடியாக சிரமதானம் செய்வதென்று மாணவர்களை அழைத்து பாடசாலை அதிபர் ஒருவரினால் மாணவி துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளார் என்றும் குற்றச்சாட்டப்பட்டுள்ளது. அவர் 14 நாட்கள் விளக்கமுறையில் வைக்கப்பட்டிருந்த பின்னர் அதிபர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். படகு பழுதடைந்து நடுக்கடலில் தத்தளித்தவர்கள் மீட்பு. விசைப்படகு பழுதானதினால் கடந்த 3 நாட்களாக நடுக்கடலில் தத்தளித்த 4 ராமேஸ்வரம் மீனவர்களை மீட்ட இலங்கை கடற்படையினர் விசாரணைக்கு பின் பழுதான விசைப்படகுடன் மீனவர்கள் 4 பேரையும் பத்திரமாக இந்திய கடலோர காவல் படையிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். எவன்கார்ட் கப்பல் மாலுமிகள் துபாயிலிருந்து இலங்கைக்கு. எவன்கார்ட் கப்பல் நிறுவனத்தில் பணிபுரியும் 51 மாலுமிகள் துபாயிலிருந்து நாட்டை வந்தடைந்திருக்கின்றார்கள். இருந்த 150 இலங்கையர்கள் இன்று நாட்டை வந்தடைந்தனர். இலங்கை வர முடியாமல் மலேசியாவில் சிக்கி தவித்த இலங்கையர்கள் 150 பேர் இன்று காலை நாட்டை வந்தடைந்திருக்கின்றார்கள். மாலத்தீவு மீண்டும் திறக்கப்படுகின்றது. இலங்கையர்கள் பணிபுரியலாம் என்று அறிவிப்பு. பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் மாலத்தீவு உயர் ஸ்தானிகர் ஓமான் அப்துல் ராசிக் இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் மாலத்தீவில் கொட்டல் துறையில் தொழில் ஈடுபடும் இலங்கை பணியாளர்கள் வல்லமை போன்று தமது பணியில் ஈடுபட வாய்ப்பு கிடைக்கும் என்று உயர் ஸ்தானிகர் பிரதமரிடம் அறிவித்துள்ளார். இலங்கைக்கு சீனா பாராட்டு. சுகாதார விதிகளை பின்பற்ற சீனர்களுக்கு வலியுறுத்தல். இலங்கையின் சுகாதார ஒழுங்கு விதிகளை உரிய முறையில் கடைப்பிடிக்குமாறு இலங்கையில் உள்ள சீன பணியாளர்கள் கூறப்பட்டுள்ளனர். இலங்கையில் உள்ள சீன தூதரகம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளது. வைரஸ் பரவலை ஒழிப்பதற்காக ஜனாதிபதி கோத்தபா ராஜபக்ச பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் சுகாதார பணியாளர்கள் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டு வரும் சுகாதாரத்துறையினரின் முயற்சிகளுக்கு பாராட்டுக்களை தெரிவித்திருக்கின்றது சீனா. சமுதாய நோக்கில் உழைத்ததற்காக குரல் கொடுத்ததற்காக எல்லா திக்கிலிருந்து சரமாரியான தாக்குதல் சந்திக்க வேண்டி இருக்கின்றது என்று ரிசார்ட் பதுதீன் குறிப்பிட்டுள்ளார். கருணா தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் ஒபல்ப தேரர். ஒரே இரவில் 1000கணக்கான இராணுவத்தினரை கொன்றளித்ததாக அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்த கருணா அம்மானை எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என்ற கோரி தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் சோபித தேரர். மிலேனியம் சவால் ஒப்பந்தத்தை தடுக்க 3-2 வேண்டும் என்கின்றார் விமல் வீரபன்ச. சர்ச்சைக்கு உள்ளாகியுள்ள ஒப்பந்தம் ஏலவே கச்சாத்திடப்பட்டு விட்டது என்ற புதிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் மஹிந்த ராஜபக்சவின் நெருங்கிய சகா விமல் வீரபன்ச.
தபால் மூல வாக்குச்சீட்டு விநியோகம் ஆரம்பம். எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகளின் விநியோகம் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இம்முறை பொதுத் தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு 753037 பேர் பதிவு செய்திருந்த அதேவேளை முறையான படிவத்தினை பூர்த்தி செய்யாத காரணத்தினால் 47952 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. பொதுஜன பெருமூன இம்முறை முஸ்லிம்களிடம் பிரியாணி மற்றும் வாக்குகள் இரண்டையும் பெறும் என்று மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று நாங்கள் ஆட்சி அமைத்தால் மக்களது அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வுகளை பெற்றுக் கொடுப்போம் என்று பாட்டாளி சம்பிக்க ரணவக்க குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகம் மிளிரக்கூடிய நல்லதொரு ஆட்சிக்காக மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று ரிசாட் பதுதீன் குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசாங்கத்துக்கு 113 பலத்தை வழங்க வேண்டும் என்று ரத்னதீரர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தை அமைக்கும் பலத்தை எமக்கு பெற்றுக் கொடுக்கவும் என்று ரத்னதீரர் வலியுறுத்தியிருக்கின்றார். ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் முழுமையான ஆலோசனையின் பின்னர் பரீட்சை தொடர்பான திகதிகளை மறுபரிசீலனை செய்யுமாறு ஜனாதிபதி கோதபா ராஜபக்ச கல்வி அமைச்சருக்கு அறிவித்துள்ளொன்றை விடுத்திருக்கின்றார். மட்டக்களப்பில் 18,000 குடும்பங்கள் வறட்சியினால் பாதிப்பு. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 8 பிரதேச செயலாளர் பிரிவில் 17,936 குடும்பங்களைச் சேர்ந்த 58,915 பேர் வறட்சியினால் பாதிக்கப்பட்டு இருப்பதாக மட்டக்களப்பு இடர் முகாமைத்துவ நிலையம் அறிவித்திருக்கின்றது. கல்முனை பிரதேச செயலகத்தின் முன் விவசாயிகள் போராட்டம். மட்டக்களப்பு அரச அதிபரின் செயற்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஒன்று கல்முனை பிரதேச செயலகம் ஒன்றில் இன்று இடம்பெற்றிருக்கின்றது. 1000க்கும் அதிகமான ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் பொதுஜன பெருமுனவில் இணைவு. ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் 1000 பேருடன் 8 பிரேசபி உறுப்பினர்கள் சிறிலங்கா பொதுஜன பெருமுனவோடு இணைந்து கொண்டனர். மட்டக்களப்பு அரச அதிபரின் செயற்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் போராட்டம். இரத்தினக்கல் தருவதாக கூறி 14,00,000 ரூபாய் மோசடி செய்த பெண் கைது. சென்ற வருடம் செப்டம்பர் மாதம் கந்தானை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பிரதேசம் ஒன்றில் ரத்தனக்கல் தருவதாக கூறி நபர் ஒருவரிடமிருந்து 14,00,000 ரூபாய் பணத்தை மோசடித்த சம்பவம் தொடர்பில் பீலியகூட குற்றப்புலனவு திணைக்களத்தினால் விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று கந்தானை போலீஸ் பிரிவில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நிதி விவகாரம் குறித்து இலங்கையுடன் இந்தியா உயர்மட்ட பேச்சு. கடன் நிவாரணங்கள் மற்றும் நாணய பரிமாற்றல் ஒப்பந்தங்கள் குறித்து இலங்கையுடன் இந்தியா உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் கிளிநொச்சியில் நாளை முதல் சஜித் சூறாவளி பிரச்சாரம். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச அடுத்த 3 நாட்கள் யாழ்ப்பாணம் கிளிநொச்சியில் முகாமிட்டு தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கின்றார். நாளை 1 திகதி சவகச்சேரி மதியம் 2 மணிக்கு 1வது பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்கின்றார். அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் இலங்கைவேந்தன் கல்லூரிக்கும் கோப்பாய் செல்பகா மண்டபம் தாவடி விநாயகர் மற்றும் விளையாட்டுக் கழகம் ஆகிய இடங்களில் கூட்டங்கள் இடம்பெறும். 2 திகதி வட்டுக்கோட்டை வழக்கம்பறை அம்மன் கல்யாண மண்டபம் மானிப்பாய் பிரதேசபை பொதுக்கூட்டம் என்பன இடம்பெற இருக்கின்றது. நன்றி.